வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிக் ஷோவாக கலக்கிட்டு இருக்க பிக் பாஸ் 2 அப்படிங்கிற சீசனை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 45. இந்த டேயில் வந்து என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 வீக்ஸாக, அதாவது இந்த வீக்கோடைய டாஸ்க் பார்த்திங்கன்னா ராணி மகாராணி அப்படிங்கிற டாஸ்க். இந்த டாஸ்க்கை இண்டிவிஜுவலாக ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி பிஃபோராக என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் பழி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி இந்த டாஸ்க் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க பாலாஜியை ஏற்கனவே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் அவங்க ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறாங்க. அண்ட் தென் இன்றைக்கும் அவங்களுடைய டாஸ்க்கை அவங்க சூப்பராக, அதாவது பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்றைக்கி மார்னிங்கே சென்ட்ராயனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ராயன் அவருடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினதுனால இந்த டாஸ்க் மேட் பண்ணியிருக்கு. ஸோ அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து ராணி மகாராணி, அதாவது ஐஸ்வர்யா கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அது ஃபஸ்ட்டு அகெயின்ஸ்ட் பண்ணுறாரு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அவரை கன்வின்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அவரும் போய் ராணி மகாராணி சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் தென் அவருக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது. இதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் மேட் பண்ணுறாங்க, நிறைய பனிஷ்மெண்ட்டும் மேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் வர வைக்கிறதுக்காக அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்சர்வ் பண்ணமா ஐஸ்வர்யா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களே ஒரு டாஸ்க்கை மேட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை கவனித்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்ட அப்போ பார்த்திங்கன்னா மும்தாஸ்க்கு அவங்களுடைய புடம்பலம் சார் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த ஒரு டாஸ்க் போயின்னு இருக்க சமயத்தில் மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லோரையும் அசம்பிள் பண்ணி ப்ரேயர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த சாங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யோகா கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாக் கொண்டு வராங்க. ஸோ மார்னிங் வெயில் எல்லாருக்கும் ஓகே சரியாகாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால எல்லாரையும் சிறைக்குள்ளே அடுக்கிறாங்க. சிறைக்குள்ளே போன எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்னிங் நீட்ஸ், அதாவது மார்னிங் செய்ய வேண்டிய எந்த விஷயமே அவங்களால செய்ய முடியல. ஸோ ரித்விகா வந்து ராணிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு கன்ஃபார்மாக நான் வெளியே வந்தாகணும், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுனால ரித்விகா வெளியே வந்துடுறாங்க. அண்ட் மென் ரிமைனிங் எல்லாரும் உள்ளே இருக்காங்க. பர்மிஷன் முடிஞ்சு ரித்விகாவும் உள்ள சிறைக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ பொன்னம்பலம் சாரை உள்ளே விட்டுட்டு அவருக்கு பதிலாக சென்ட்ராயனை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்து பாலாஜியோட கான்வர்சேஷன் மேட் பண்ணுறாங்க. இந்த கான்வர்சேஷனில் பாலாஜி ஒரு ஆல்ரெடி எப்பயும் போல் அவர் ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த பேட் வேர்டு யூஸ் பண்ணதுனால பொதுமக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை மேட் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. இந்த இடத்துல என்ன டாஸ்க், என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கை தண்ணியில் கலந்து யாஷிகா மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ராயனும் அது செய்கிறாரு. பொதுமக்களான யாஷிகா அதை அமைதியாக பொறுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்குள்ளே அடைக்கும் போது அது டைம் ஓவர் கம் ஆகி 12 மணி வரைக்கும் உள்ளே இருந்ததுனால பொதுமக்கள் எல்லாமே புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராணி மகாராணின்ற பாட்டியே வந்து அவங்களுக்கு தேவைப்படாத மாதிரி சாணி மகாராணி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது கோவப்பட்ட ராணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து கோவமாக வெளியே வராங்க. டேனியலை நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய போஸ்ட்லேருந்து நீங்கள் விலகி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டேனியல் எனக்கு இந்த போஸ்ட் பிக் பாஸ் கொடுத்தது, அவர் போக சொல்லட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வயல் நடந்துட்டுருக்கும் போதே பொதுமக்கள் அவங்களுடைய புரட்சியை அதிகமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்து ஐஸ்வர்யாவை பார்த்த எல்லாருமே ரொம்ப கத்தவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வெளியே வந்த பொன்னம்பலம் ஐஸ்வர்யா கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மிரட்டி எல்லாரையும் வெளியே வர வைக்கவும் செய்கிறாரு. அதே சமயத்தில் அவங்களுடைய சிலையை உடைக்கவும் சொல்கிறாரு. ஷாரிக்கும் போய் அவங்களுடைய சிலையை வந்து பார்த்திங்கன்னா தலையை தனியாக எடுத்துடுறாங்க. இந்த டைமில் ஐஸ்வர்யா கழுத்தை நெரிச்சிக்கிட்டே அவங்களுடைய மைக்கை கூட எடுக்காமல் அவங்கள ஸ்விம்மிங் ஃபுல்லை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதில் வெக்ஸான ஐஸ்வர்யாவும் அதை டாலரேட் பண்ண முடியல. அண்ட் தென் அவங்க அந்த கோவத்தோடையும் ஆக்ரோஷத்தோடு வெளியே வராங்க. இது மகத்தை வந்து இந்த சமயத்தில் மகத் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போகணும்னு நிற்கிறாங்க. பட் மகத்தை போக விடாமல் ஐஸ்வர்யா நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே போன ஐஸ்வர்யா கிட்ட பிக் பாஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அவங்களால டாலரேட்டும் பண்ண முடியல. ஏன்னா நடந்த விஷயத்தை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் வெல் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ ஃபர்தராக நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூல் டவுன் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இந்த டாஸ்க்கை ஹால்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் முன்னாடியும்
ஹால்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபர்மேஷனை கொண்டு வருவாங்க. இது இன்றைக்கி நடந்த டாஸ்க். இன்றைக்கி நடந்த எபிசோடை நம்ம இந்த விஷயத்தில் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் தனி ரூம் செப்பரேட்டாக எலிமினேட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வைஷ்ணவி வந்து செப்பரேட்டாக இப்போ ரூமில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் மறுபடியும் வராங்க. அது எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது, அதிர்ச்சியும் கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய ஹானஸ்டியை நீங்கள் பேஸ் பண்ணி எல்லாரையும் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் முன் வரிசையில் வராங்க, யார் பின் வரிசையில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து தமிழ் காமன் ஸ்பீச் சேனலை பாருங்கள். உங்களுக்கான உடனுக்கான பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.